திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் அதிகாலை 4 மணிக்கு ஏற்றப்பட்ட பரணி தீபம். மலை உச்சியில் மாலை 6 மணிக்கு மகா தீபம் ஏற்ற ஆயத்த பணிகள் தீவிரம். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னை புதுவைக்கு இடையே அதிகாலை கரையை கடந்தது. ரெட் அலர்ட் திரும்ப பெறப்பட்டதாக அறிவிப்பு. வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பல 1000 ஏக்கர் விளைநிலங்களை சூழ்ந்துள்ள மழை நீர். அரியலூரில் வடிகால் ஓடையில் உடைப்பு ஏற்பட்டதால் 2000 ஏக்கரில் நடவு செய்யப்பட்ட நெல் நீரில் மூழ்கியது. காரணமாக தென்பண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, கடலூர் மாவட்டங்களில் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க எச்சரிக்கை. பாலாற்றில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு. 30க்கும் அதிகமான கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கனமழையால் திருப்பதி ஏழுமலையான் கோயிலை சூழ்ந்த வெள்ளம். மலைப்பாதைகளில் பக்தர்கள் செல்ல தடை. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் தொடர் மழையால் வீடு இடிந்ததில் 9 பேர் உயிரிழப்பு. காயங்களுடன் மீட்கப்பட்ட 9 பேர் மருத்துவமனையில் அனுமதி. மத்திய அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களும் திரும்ப பெறப்படுவதாக பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 11106 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்திய 2021 ஆண்டிற்கான இந்திய திரை ஆளுமை விருது ஹேமா மாலினி மற்றும் பிரசுந்த் ஜோஷிக்கு வழங்கப்படும் என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாகூர் அறிவித்துள்ளார். பிரபல கால்பந்து வர்ணனையாளர் நோவிக் கபாடியா காலமானார். பர்கினோ பசோ நாட்டில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 53 பேர் உயிரிழந்தனர். ஆசிய வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அபிஷேக் வர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இந்திய பேட்மிண்டன் துறையை வெற்றிப்பாதைக்கு வழிவகுத்த பிரகாஷ் படுகோனுக்கு உலக பேட்மிண்டன் கூட்டமைப்பு வாழ்நாள் சாதனையாளர் விருது அறிவித்துள்ளது. பாலியல் குற்றவாளிகளுக்கு ரசாயனத்தை பயன்படுத்தி ஆண்மை நீக்கம் செய்ய பாகிஸ்தான் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் டிம் பெயின் தனது டெஸ்ட் கேப்டன் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து 8வது சீசன் இன்று கோவாவில் தொடங்குகிறது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் மகாதீபத்தின் முக்கிய நிகழ்வாக இன்று அதிகாலை 4 மணிக்கு கருவறைக்கு முன் உள்ள மண்டபத்தில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. ஏகன், அநேகன், ஆகி அநேகன், ஏகன் ஆகும் முக்கிய தத்துவத்தை குறிப்பதாக பரணி தீபம் ஏற்றப்பட்டது. இந்த நிகழ்வில் முக்கிய பிரமுகர்கள், கோவில் ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினர் மட்டுமே கலந்து கொண்டனர். இன்று மாலை சரியாக 6 மணிக்கு 2668 அடி உயர மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட உள்ளது. மகாதீபத்திற்காக
பதிலாக 3500 கிலோ நெய், 1000 மீட்டர் காடா துணியும் பயன்படுத்தப்பட உள்ளது. இன்று கிரிவலம் செல்வதற்காக மட்டும் உள்ளூர் பக்தர்கள் 5000 பேருக்கும் வெளியூர் பக்தர்கள் 15000 பேருக்கும் அரசு அனுமதி அளித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடந்த நிலையில் கொடுக்கப்பட்ட ரெட் அலர்ட் அனைத்தும் விலக்கிக் கொள்ளப்படுவதாக வானிலை ஆய்வு மைய தென் மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று அதிகாலை 3 மணிக்கும் 4 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் சென்னைக்கும் புதுவைக்கும் இடையில் கரையை கடந்தது. தற்பொழுது அது வட தமிழகத்தின் பகுதியின் மேல் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வலுவிழக்கக்கூடும். அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், சேலம், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்பாக கொடுக்கப்பட்ட அனைத்து சிவப்பு எச்சரிக்கை அனைத்தும் விலக்கிக் கொள்ளப்படுகிறது. ஆந்திராவில் பெய்யும் கனமழை மற்றும் அம்மப்பள்ளி கிருஷ்ணாபுரம் அணையில் இருந்து வரும் நீர்வரத்து என பூண்டி ஏரிக்கு வினாடிக்கு 31000 கன அடி நீர் வருகிறது. இதனால் நீர் திறப்பு 15000 கன அடியிலிருந்து 18000 கன அடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் கொசஸ்தலை ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அரியலூரில் சுத்தமல்லி நீர்த்தேக்கத்திலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீரால் வடிகால் ஓடையில் உடைப்பு ஏற்பட்டு 2000 ஏக்கரில் நடவு செய்யப்பட்ட நெல் தண்ணீரில் மூழ்கியது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள காசான்கோட்டை சுத்தமல்லி நீர்த்தேக்கம் முழு கொள்ளளவை எட்டியதால் மாவட்ட ஆட்சியர் வடிகால் ஓடையில் வினாடிக்கு 175 கன அடி நீரை திறந்து வைத்தார். ஓடையின் கரை பலப்படுத்தப்படாமல் இருந்ததால் பல இடங்களில் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் ஸ்ரீபுரந்தான், அருள்மொழி, அணைக்குடி உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 2000 ஏக்கருக்கு மேல் நடவு செய்யப்பட்ட நெல் பயிர்கள் முற்றிலும் தண்ணீரில் மூழ்கின. கிடையாது, பாதிப்பு குறித்து இப்பகுதியில் வேளாண் துறை அதிகாரிகள் நேரில் வந்து ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே மேலக்கரந்தை பகுதியில் மழைநீரில் மூழ்கி சுமார் 500 ஏக்கர் பயிர்கள் சேதம் அடைந்துள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி விளாத்திக்குளம் எட்டயபுரம் பகுதியில் பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக எட்டயபுரம் அருகே மேலக்கரந்தை பகுதியில் இருக்கும் விவசாய நிலங்களில் மழைநீர் தேங்கியது. அப்பகுதியில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த மக்காச்சோளம், பாசி, உளுந்து, சோளம், குதிரைவாளி உள்ளிட்ட பயிர்கள் முற்றிலுமாக மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. மழைநீர் வடிய இன்னும் 10 நாட்கள் வரை ஆகும் என்பதால் நடப்பாண்டில் தங்களுக்கு விவசாயம் பொய்த்து போய்விட்டதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். எனவே அரசு உரிய நிவாரணத் தொகை மற்றும் பயிர் காப்பீட்டுத் தொகையை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் பலத்த மழையால் செஞ்சி அரசு மருத்துவமனைக்குள் மழைநீர் புகுந்ததால் நோயாளிகள் பாதிப்படைந்தனர். வடிகால் வாய்க்கால்கள் முறையாக அமைக்கப்படாததால் சாலையில் பெருக்கெடுத்து ஓடிய நீர் செல்ல வழியில்லாமல் மருத்துவமனையின் பிரசவ வார்டுக்குள் நுழைந்ததால் நோயாளிகள் சிரமப்பட்டனர். மழைநீர் வார்டு பகுதியில் குட்டை போல தேங்கியதால் மாற்று வார்டுக்கு நோயாளிகள் அனுப்பப்பட்டனர். ஸ்கேன் எடுக்கும் இயந்திரம் மற்றும் இரத்த வங்கிக்குள்ளும் நீர் நுழைந்து அனைத்து பொருட்களும் சேதமடைந்தன. இனி இதுபோல் நடைபெறாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகத்துக்கு பொதுமக்கள், நோயாளிகள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
கனமழை காரணமாக திருப்பதி ஏழுமலையான் கோவிலை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. திருப்பதியில் உள்ள ஏர் பைபாஸ் ரோடு, யூனிவர்சிட்டி ரோடு ஆகிய பகுதிகள் உட்பட அனைத்து சாலைகளிலும் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இது மட்டுமின்றி திருப்பதியில் உள்ள தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. திருப்பதி மலைக்கு பாத யாத்திரையாக செல்வதற்கு பயன்படுத்தப்படும் மலைப்பாதைகளும் கனமழை காரணமாக அடைக்கப்பட்டுள்ளன. தொடர் மழை காரணமாக மலைப்பாதையில் பாறைச்சரிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதால் பக்தர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் திருப்பதி திருமலை இடையே பயணம் செய்ய வேண்டும் என்று தேவஸ்தானம் அறிவுறுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் கடலூர் மாவட்டமே முடங்கியது. கொள்ளிடமாறு, மணிமுத்தாறு, வெள்ளாறு, கெடிலமாறு, தென்பண்ணை ஆறு என அனைத்து ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் கடலூர் மாவட்டமே மிதக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. தென்பண்ணை ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள குடியிருப்புக்குள்ளும் பெரிய கங்கனாக்குப்பம் தாழங்குடா மீனவ கிராமத்திலும் வெள்ள நீர் புகுந்தது. அங்கிருந்த மக்களை வெளியேற்றும் பணியில் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டது. மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள தரைப்பாலம் முழுவதும் தண்ணீரில் மூழ்கியது. தென்பண்ணை ஆற்றின் குறுக்கே மஞ்சக்குப்பம் பகுதியில் புதிதாக மேம்பாலம் கட்டும் பணி நடைபெற்று வந்த நிலையில் அங்கு தங்கியிருந்த தொழிலாளர்களை வெள்ளம் சூழ்ந்தது. ஜேசிபி மூலம் அவர்கள் மீட்கப்பட்டனர். புதுச்சேரியில் அதிதீவிர கனமழை பெய்தது. இதன் காரணமாக சாலைகள் மற்றும் தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளநீர் தேங்கியதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். தாழ்வான குடியிருப்பு பகுதிகளான நடேச நகர், ரெயின்போ நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் வடியாததால் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் பொதுப்பணித்துறையினர் மோட்டார் மூலம் வெள்ளநீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டனர். கார்த்திகை திருநாளான இன்று சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறி விலை 20% அதிகரித்து விற்பனையாகிறது. தக்காளி அவரை கிலோ 100 ரூபாய்க்கும், சாம்பார் வெங்காயம் கிலோ 60 ரூபாய்க்கும், கேரட் மற்றும் வெண்டை கிலோ 70 ரூபாய்க்கும், பீன்ஸ் 80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்தியா நியூசிலாந்து அணிகள் இடையிலான 2வது T20 போட்டி இன்று ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடைபெறுகிறது. 3 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற முதல் T20 போட்டியில் இந்திய அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் நியூசிலாந்து தோற்றால் தொடரை இழக்க நேரிடும். எனவே அந்த அணி வீரர்கள் கடுமையாக இறுதி வரை போராடுவார்கள். மறுபுறம் இந்திய வீரர்கள் தொடரை கைப்பற்றும் முனைப்புடன் பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய அணியில் ஒரு மாற்றமாக தீபக் சாகருக்கு பதில் ஹர்ஷல் பட்டேல் களமிறக்கப்படலாம் என தெரிகிறது. 2வது இன்னிங்ஸில் பந்து வீசும்போது பனிப்பொழிவு இருக்கும் என்பதால் டாஸ் வெல்லும் அணி நிச்சயம் சேசிங்கையே தேர்வு செய்யும். போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. வேலூர் மாவட்டம் பேரணாப்பட்டு பகுதியில் மழையால் வீடு இடிந்ததில் 9 பேர் உயிரிழந்தனர். நேற்றிரவு மழை பெய்ததால் 2 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் மாடி வீடு ஒன்றில் தஞ்சமடைந்திருந்தனர் எனவும், கனமழை பெய்த நிலையில் இன்று காலை வீடு இடிந்து விழுந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இடிபாடுகளில் சிக்கி குழந்தைகள் உட்பட 9 பேர் உயிரிழந்த நிலையில் 9 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விழுப்புரத்தில் கனமழையால் சங்கராபரணி ஆற்றங்கரையில் உள்ள துர்கை அம்மன் ஆலயத்தில் 3 பேர் தங்கியுள்ளனர். இதையடுத்து காட்டாற்று வெள்ளம் சூழ்ந்ததால் கோவில் அருகாமையில் கட்டப்பட்டிருந்த கொட்டகையின் மீது ஏறி தற்காத்துக் கொண்டனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் பிரத்யேகமான ரப்பர் படகில் இயந்திரம் ஒன்றை பொருத்தி ஆற்றுக்குள் சென்றனர். 7 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மூவரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து சிகிச்சைக்காக மூவரும் செஞ்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் கனமழை காரணமாக திண்டிவனம், செஞ்சி, மரக்காணம், விக்கிரவாண்டி உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. மேலும் சாலாமேடு, திருப்பாச்சனூர், அகரம்,
சித்தாமூர் ஆகிய ஊர்களுக்கு செல்லும் மூன்று தரைப்பாலங்கள் முழுமையாக தண்ணீரில் மூழ்கியுள்ளன. இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கேஆர்பி அணையிலிருந்து கடந்த 2005 ஆண்டுக்கு பிறகு முதல் முறையாக 8,586 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. நீர் வெளியேற்றம் வினாடிக்கு 8,586 கன அடியாக உள்ளது. அணையிலிருந்து தண்ணீர் அதிக அளவில் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திற்கு 2,760 கன அடி நீர் நீர்வரத்தாக உள்ளது. இதன் காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் 2,508 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கர்நாடகாவிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் வரக்கூடிய நீரில் ரசாயன கழிவுகள் வெளியேற்றப்படுவதால் நீர் நுரை பொங்கி காட்சியளிக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பேருந்து நிலையத்திலிருந்து நீப்பத்தூரை நோக்கி புறப்பட்ட அரசு பேருந்து அத்திப்பாடி தரைப்பாலத்தை கடக்க முயற்சித்த போது காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கியது. பேருந்தில் பயணம் செய்த சுமார் 15 மேற்பட்ட பயணிகள் பின்பக்க வழியாக பத்திரமாக மீட்கப்பட்டனர். இதனிடையே தொடர் மழை காரணமாக பேருந்தை மீட்கும் பணியில் தொய்வு ஏற்பட்டது. சாத்தனூர் அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் வினாடிக்கு 40,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் கனமழையின் காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. சாத்தனூர் அணையின் மொத்த உயரமான 119 அடியில் 97 அடி மட்டுமே தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டுள்ளது. பழுதடைந்த மதகுகளை சீரமைக்கும் பணிகள் நடைபெறுவதால் 97 அடி தண்ணீர் மட்டுமே தேக்கப்படுகிறது. இதனால் அணைக்கு வரும் 40,000 கன அடி தண்ணீர் அப்படியே தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. இதையடுத்து ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் கல்லாறு, ஸ்வேதா நதி மற்றும் வசிஷ்ட நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கடலூர் மாவட்டம் தொழுதூர் அணைக்கட்டுக்கு வினாடிக்கு 3,700 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் வெள்ளாற்று கரையோரம் உள்ள 50 மேற்பட்ட கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அணைக்கட்டில் பொதுமக்கள் வேடிக்கை பார்க்காமல் இருப்பதற்காக போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மூலவைகை, வருஷநாடு உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக தற்போது மதுரை வைகை ஆற்றில் வினாடிக்கு 11,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கோரிப்பாளையம் சிம்மக்கல்லை இணைக்கும் யானைக்கல் தரைப்பாலத்தை மூழ்கடித்தபடி தண்ணீர் செல்கிறது. இதனால் தரைப்பாலத்தின் போக்குவரத்து முழுவதுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. வைகையாற்றின் அருகே உள்ள அணுகு சாலையிலும் தண்ணீர் செல்வதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் ஆற்றங்கரையோரம் உள்ள தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்களும் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்க மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. வைகை அணையில் இருந்து வினாடிக்கு 4,420 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டு வருகிறது. குறிப்பிடத்தக்கது, ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அணைக்கட்டு தடுப்பணைக்கு நீர்வரத்து 1,05,000 கன அடியாக உயர்ந்துள்ளதால் பாலாற்றின் கரையோரங்களில் உள்ள 30 அதிகமான கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக பாலாற்றில் அதிகப்படியான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வரலாறு காணாத வகையில் சுமார் 100 ஆண்டுகளுக்கு பிறகு வாலாஜாபேட்டை அணைக்கட்டு தடுப்பணைக்கு பொன்னை மற்றும் பாலாற்றிலிருந்து நீர்வரத்து 1,05,000 கன்னடியாக உள்ளது. தடுப்பணைக்கு வரும் நீரானது அப்படியே திறந்துவிடப்படுகிறது. பாலாற்றில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோரம் உள்ள சாதம்பாக்கம், திருமலைச்சேரி, பூண்டி, சுமைத்தாங்கி உள்ளிட்ட 30 அதிகமான கிராமங்களில் வசிக்கும் பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனமழையால் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த தேவதானம் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் வெள்ள நீர் புகுந்தது. 15 மேற்பட்ட வீடுகள் நீரில் மூழ்கிய நிலையில் அங்கு சிக்கி தவித்தவர்களை ராணிப்பேட்டை தீயணைப்பு படை வீரர்கள் படகை பயன்படுத்தி மீட்டனர்.
திருச்சி மாவட்டம் பச்சைமலை பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக 16 வருடங்களுக்கு பிறகு கீரம்பூர் ஏரி நிரம்பி வழிந்து ஓடுகிறது. இதனால் அப்பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பொதுமக்கள் நிரம்பி ஓடும் ஏரியின் கடைக்கால் பகுதிகளில் சந்தன குங்குமம் இட்டு மலர் தூவி வரவேற்றனர். வடகிழக்கு பருவமழை காரணமாக வேலூர் மாவட்டத்தில் உள்ள முக்கிய காட்டாறுகளான அமிர்தி, நாகநதி, சிங்கரிக்கோயில், கீழ் அரசம்பட்டு ஆறு ஆகியவற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் காட்டாற்றை ஒட்டியுள்ள விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. பள்ளிக்கொண்டா பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். தொடர் மழை காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தின் செஞ்சி பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. செஞ்சி இந்தியன் வங்கியிலிருந்து திண்டிவனம் சாலை பயணியர் மாளிகை வரை 2 கிலோமீட்டர் நீரோடையாக மாறியது. இதன் காரணமாக ஏரிகளில் இருந்து அடித்து வரப்பட்ட மீன்களை சாலைகளில் இளைஞர்கள் பிடித்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டத்தில் கனமழையால் பெரும்பாலான நீர்நிலைகள் முழு கொள்ளளவை எட்டின. இந்த நிலையில் செஞ்சி அருகே உள்ள பனமலை ஏரி முழு கொள்ளளவை எட்டியதால் ஏரியிலிருந்து நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் அனந்தபுரம், பொன்னங்குப்பம், கீழ்மலை உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூருக்கு செல்லும் பிரதான சாலையான மலைப்பாதையில் மழை காரணமாக மண்சரிவு ஏற்பட்டு மரங்கள் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதித்தது. தகவல் அறிந்து வந்த நெடுஞ்சாலைத்துறையினர் மரங்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 1 மணி நேரத்திற்கு பிறகு மலைப்பாதையில் போக்குவரத்து சரி செய்யப்பட்டது. பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் நீர்மட்டம் 104 அடியை எட்டியுள்ளது. இன்று காலை நிலவரப்படி பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 8338 அடியாக இருந்த நிலையில் பவானி ஆற்றில் 9800 கன அடி தண்ணீரும் கீழ்பவானி வாய்க்காலில் 1800 கன அடி தண்ணீர் என மொத்தம் 11600 கன அடி உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் மதகுகளிலிருந்து தண்ணீர் சீறி பாய்ந்து வெளியேறுகிறது. தொடர் மழையால் பெரம்பலூர் மாவட்டத்தின் சின்னாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கீழப்பெரம்பலூர் அருகே தரைப்பாலத்தை மூழ்கடித்தவாறு நீர் செல்கிறது. இதனால் கீழப்பெரம்பலூர், வேள்விமங்கலம் கிராமங்களுக்கு இடையிலான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. ஆற்றை கடக்க முடியாமல் பொதுமக்களும் விவசாய நிலங்களுக்கு செல்ல முடியாமல் விவசாயிகளும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்து வந்த கனமழையால் திருத்தணி அடுத்த ஆர்கேபேட்டை கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் உள்ள ஏரி நிரம்பியுள்ளது. திருத்தணியிலிருந்து ஆர்கேபேட்டை செல்லும் சாலை வழியாக உபரிநீர் வெளியேறுவதால் திருத்தணி சோளிங்கர் மார்க்கத்தில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. 30 ஆண்டுகளுக்கு பின் நிரம்பிய ஏரியை அப்பகுதி பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து செல்கின்றனர். முருகனின் 5ஆம் படை வீடாக போற்றப்படும் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கார்த்திகை மாதம் பரணி ஒட்டி மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் அரோகரா அரோகரா என பக்தி முழக்கமிட்டனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் உள்ள ராமநாத சுவாமி மற்றும் பர்வதவர்த்தினி அம்மன் சன்னதி வாசல் முன் சொக்கப்பனை மகாதீபம் ஏற்றப்பட்டு சொக்கப்பனை கொழுந்துவிட்டு எரிந்தது. இதனை கண்ட பக்தர்கள் சிவசிவ என பக்தி கோஷமிட்டனர். தொடர் மழை காரணமாக திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியது. இதனால் கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் தண்ணீரில் நடந்தபடி ஜலகண்டேஸ்வரரை தரிசனம் செய்தனர். மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கார்த்திகை மாதத்தை முன்னிட்டு உற்சவருக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்றது.
உற்சவரான சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை சிறப்பு அலங்காரத்துடன் திருவாச்சி மண்டபத்தில் அருள்வாளித்தனர். தொடர்ந்து சிறப்பு யாகம் நடத்தப்பட்டது. வைரக்கல் பதித்த கிரீடத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டு சுவாமிக்கு பட்டாபிஷேகம் செய்யப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள பாடல் பெற்ற தளமான அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு கொடிமரத்தின் முன் தீபத்தை சிவாச்சாரியார் ஏற்றினார். முன்னதாக சிறப்பு அலங்காரத்தில் வீற்றிருந்த கருணாம்பிகை அம்மன், உடனமர் அவிநாசி லிங்கேஸ்வரர் மற்றும் சுப்பிரமணியருக்கு சிறப்பு பூஜை செய்து தீபாராதனை நடைபெற்றது. திருக்கார்த்திகை என்பதால் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் இரண்டு இடங்களில் சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க சர்வ அலங்காரத்தில் ஆண்டாள் ரங்கமன்னார் எழுந்தருளி அதன் பின் சொக்கப்பனை கொளுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சமூக இடைவெளியை பின்பற்றி ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஹஜ் புனித பயணம் செல்லும் இஸ்லாமியர்களுக்காக மதுரை மண்டல பாஸ்போர்ட் அலுவலகத்தில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பாக விடுக்கப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்கள் தேவையான ஆவணங்களுடன் மதுரை பாரதி உலாவீதியில் உள்ள மண்டல பாஸ்போர்ட் அலுவலகத்திற்கு நேரில் வந்து முன்தேதி பெற்று குறிப்பிட்ட பாஸ்போர்ட் சேவை மையத்தில் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கென்று தனிப்பிரிவு ஏற்படுத்தப்பட்டு முதுநிலை கண்காணிப்பாளர் சிறப்பு அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் கடல் அமைதியாக காணப்பட்டாலும் வானிலை மையத்தின் எச்சரிக்கையால் கோடியக்கரை, ஆறுகாட்டுத்துறை, புஷ்பவனம், வெள்ளப்பள்ளம் போன்ற 15 கிராமங்களைச் சேர்ந்த 5,000 மீனவர்கள் 4வது நாளாக கடலுக்கு செல்லாமல் உள்ளனர். 800-க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் கரையில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. ஆதிச்சநல்லூரில் மத்திய தொல்லியல் துறை சார்பில் நடந்து வரும் அகழாய்வு பணியில் 2500 ஆண்டுகள் பழமையான முதுமக்கள் தாளி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆதிச்சநல்லூரில் கடந்த அக்டோபர் 10 முதல் தொல்லியல் அகழாய்வு பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் 2 அடுக்கில் 2500 ஆண்டுகள் பழமையான முதுமக்கள் தாளி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதன் அருகே 2 சிறிய பானைகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. முதுமக்கள் தாளி 1.5 மீட்டர் உயரம் உள்ளதாக இருக்கிறது. தொடர்ந்து 3வது அடுக்கில் கிடைக்கும் முதுமக்கள் தாளிகள் தமிழரின் வரலாற்றை பறைசாற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் இன்று பல பகுதிகளில் திடீர் பனிமூட்டம் ஏற்பட்டது. புறவழிச்சாலை, மதுரை சாலை, விருதுநகர் சாலை உள்ளிட்ட சாலைகளில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவு பனிமூட்டம் ஏற்பட்டதால் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறும் ஒளி எழுப்பியவாறும் சாலைகளில் ஊர்ந்து சென்றன. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்து அணைப்புதூரில் உள்ள IKF வளாகத்தில் 18வது ஆண்டு யான் எக்ஸ்போ கண்காட்சி துவங்கியது. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த உற்பத்தியாளர்கள் கலந்து கொண்டு தங்கள் ஆடை தயாரிப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளனர். கண்காட்சியை காண அமெரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருந்து வர்த்தகர்கள் முடிவு செய்துள்ளனர். பிளாஸ்டிக் கழிவுகளிலிருந்து நூல் உற்பத்தி செய்யும் முறை அனைவரையும் கவருவதாக அமைந்தது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே சாலை விபத்தில் கால் முறிவு ஏற்பட்ட நபருக்கு அரசு போக்குவரத்துக் கழகம் இழப்பீட்டுத் தொகை வழங்காததால் அரசு பேருந்து ஜப்தி செய்ய நீதிமன்றம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. விபத்து வழக்கு ஒன்றில் கடந்த 2019 ஆண்டு 582,000 ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்க உத்தரவிட்ட நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக இழப்பீட்டுத் தொகையை வழங்காததால் அரசு பேருந்து ஜப்தி செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது.
தஞ்சாவூர் மாநகர் டான்டெக்ஸ் ரவுண்டானா பகுதியில் தனிப்படை காவலர்கள் நடத்திய வாகன தணிக்கையில் 4 பேரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அவர்களிடம் 74 பவுன் தங்க நகைகள், 2,00,000 ரொக்கம், வீடுகளின் பூட்டை உடைக்க பயன்படுத்தப்படும் இரும்பு கம்பிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. 4 பேரும் தமிழகம் முழுவதும் பல இடங்களில் பூட்டிய வீடுகளில் திருடியதை விசாரணையில் ஒப்புக்கொண்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே நாடுகாணி, தேவாளா உள்ளிட்ட பகுதிகளில் ஆங்கிலேயர் காலத்தில் செயல்பட்ட தங்கச் சுரங்கங்கள் உள்ளன. இங்கு உள்ளூர்வாசிகள் தற்போதும் சட்டவிரோதமாக தங்கம் எடுக்கும் பணிகளில் ஈடுபடுவதாக புகார்கள் எழுந்தது. இதையடுத்து தங்கச் சுரங்கம் அமைந்துள்ள பகுதிகளில் ட்ரோன் கேமராக்கள் மூலம் வனத்துறையினர் கண்காணிப்பை மேற்கொண்டுள்ளனர். கனமழை எதிரொலியாக சென்னை மாநகர பேருந்து பணிமனையில் வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் உள்ள அரசு பேருந்து பணிமனையில் அம்பத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் அசோக்குமார் மற்றும் பிரேக் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் உள்ளிட்ட அதிகாரிகள் 20-க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகளை ஆய்வு செய்தனர். பேருந்தின் உள்புறத்தில் மழைநீர் கசிதல், பிரேக், ஆக்சிலேட்டர், ஸ்டியரிங் மற்றும் பேருந்தின் அடிபாகத்தில் இயந்திரம் முறையாக செயல்படுகிறதா என முழுமையாக ஆய்வு செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதியில் பெய்த கனமழையினால் பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள வாய்க்காலில் அடைப்பு ஏற்பட்டு மழைநீர் வெளியேறாமல் குளமாக காட்சியளித்தது. பேருந்து நிலையத்தில் 20-க்கும் மேற்பட்ட கடைகளில் தண்ணீர் புகுந்ததால் வியாபாரிகள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகினர். கடலூர் மாவட்டம் குப்பநத்தம் கிராமத்தில் உள்ள கிராம நிர்வாக அலுவலகத்தில் திடீரென மேற்கூரை பெயர்ந்து விழுந்தது. இதனால் கிராம நிர்வாக அலுவலர், கிராம உதவியாளர்கள், பொதுமக்கள் அலுவலகத்தில் இருந்து அலறி எடுத்து ஓட்டம் பிடித்தனர். பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இக்கட்டிடம் சரியாக புனரமைப்பு செய்யாததனால் மேற்கூரைகள் இடிந்து விழுந்ததாக கூறப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் ஓதியூர் என்ற இடத்தில் தைல மரம் ஒன்று விழுந்தது. இதனால் சென்னை பாண்டிச்சேரி செல்லும் கிழக்கு கடற்கரை சாலையில் சுமார் 1 மணி நேரமாக இரு மார்க்கத்திலும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து விழுந்த மரத்தை அகற்றும் பணியில் வருவாய்த்துறையினர் மேற்கொண்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் தமிழக ஆரம்பப் பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆசிரியர்களின் தேர்வு நிலை ஊதியம் மற்றும் மாதந்தோறும் புதிய இழப்பை சரி செய்து உடனடியாக வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகள் போராட்டத்தில் முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக கூடலூரில் செயல்படும் வட்டார கல்வி அலுவலகத்தில் பணியாற்றும் அதிகாரிகள் லஞ்சம் பெறுவதற்காக ஆசிரியர்களை அலைகழிப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை அடுத்த தச்சன்வயல் திருமேனி ஏரி பகுதியில் நரிக்குறவர் இன மக்களுக்காக கட்டப்பட்ட 54 தொகுப்பு வீடுகள் இடிந்து விழும் நிலையில் உள்ளதாக அப்பகுதி வாசிகள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் முறையிட்டும் எந்த பயனும் இல்லை என குறிப்பிடும் மக்கள் விரைவாக சேதமடைந்த நிலையில் உள்ள தொகுப்பு வீடுகளை சீர் செய்து தரும்படி கோரிக்கை வைத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ஊராட்சி ஒன்றியம் தாமரைக்குளம் ஊராட்சியில் செயலராக அப்பாஸ் என்பவர் பணியில் இருந்த காலத்தில் தொழில் வரி மற்றும் வீட்டு வரி ரசீதுகளை வசூல் செய்யாமல் அவற்றை பத்ரகாளியம்மன் கோவில் உண்டிகளில் போட்டுள்ளார். இந்நிலையில் கோவில் உண்டிகள் திறக்கப்பட்ட போது ரசீதுகளை பார்த்த பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து மாவட்ட ஆட்சியரிடம் தற்போது நொச்சியூரணி ஊராட்சியில் பணிபுரியும் அப்பாஸ் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க மனு அளித்தனர். கோவை பூசாரிப்பாளையம் பகுதியில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ அங்காளம்மன் கோவில் ஸ்மார்ட் சிட்டி பணிகளுக்காக இடிக்கப்பட்டு வேறு இடத்தில் கட்டித்தருவதாக கூறப்பட்டது. ஆனால் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் அப்பகுதி பொதுமக்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் இணைந்து கோவிலை கட்டித்தர வேண்டும் என கூறி ஆர்ப்பாட்டம் நடத்தினா்.